காஞ்சி மகாஸ்வாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 1 பகுதி 164 அம்பாளின் இருப்பிடம். பராசக்தி இல்லாத இடம் ஏதுமில்லை. ஆனால் மனசுக்கு பிடிப்பு உண்டாவதற்காக அவளுக்கு பல வாசஸ்தானங்களை சொல்லியிருக்கிறது. முக்கியமாக ஸ்ரீவித்யா என்கிற தேவி உபாசனா மார்க்கத்தில் சொல்கிற போது அவள் அமிர்த சாகரத்தின் மத்தியில் மணித்வீபம் என்கிற மணிமயமான தீவில் இருப்பதாக சொல்கிறோம். மணித்தீவில் பல கோட்டைகள் உத்தியான வனங்களுக்குள் சிந்தாமணிகளை இழைத்து செய்த கிருகத்துக்குள் இருக்கிறாள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் இவர்கள் 4 கால்களாகவும் உட்காரும் இடமாகவும் அமைந்து உருவான மஞ்சத்தின் மேல் பிரம்மஸ்வரூபமான காமேஸ்வரனின் இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறது. அவள் இருக்கும் இடத்தை ஸ்ரீபுரம் என்று கூறியிருக்கிறது. அமிர்த சாகரத்தில் இருப்பதாக சொல்கிற மாதிரியே ஸ்வர்ணமயமான மேரு சிகரத்தில் இந்த ஸ்ரீபுரம் இருப்பதாகவும் சொல்வதுண்டு. தியானம் செய்வதற்கு பரம சௌக்கியமாக இன்னொரு வாசஸ்தானமும் சொல்லியிருக்கிறது. லலிதா சகஸ்ரநாமத்தின் பலச்ருதியில் சொல்லியிருக்கிற இந்த முறையில் பல மகான்கள் அவளுடைய இருப்பிடத்தை தியானம் செய்து பரமானந்தத்தை அனுபவிக்கிறார்கள். அது என்னவென்றால், பூரண சந்திர மண்டலத்துக்குள் அம்பாள் அமர்ந்திருப்பதாக தியானம் செய்வதாகும். சகஸ்ரநாமத்திலேயே சந்திரமண்டல மத்யகா என்று ஒரு நாமம் வருகிறது. பார்க்க பார்க்க தெவிட்டாத அழகுள்ளது சந்திரன். நிலா சாப்பாடு, நிலாவில் பாட்டு கச்சேரியெல்லாம் வைத்து கொண்டு சந்தோஷப்படுகிறோம். இருந்தாலும் எலக்ட்ரிக் ஜோடனை அதிகமாகிவிட்ட இக்காலத்தவர்களுக்கு சந்திரன் அருமை தெரிந்திருக்க நியாயமில்லை. சீதளமான அதன் பிரகாசம் அலாதியானது. கண்ணை உறுத்தாத ஒளி வாய்ந்தது சந்திரன். அதிலும் பௌர்ணமி சந்திரனின் அழகு விசேஷம். இந்த அழகு விசேஷமாக தெரிய வேண்டும் என்பதற்கே ஈஸ்வர நியதியில் 30 நாட்களுக்கு ஒரு முறைதான் பூர்ணிமை வருகிறது. தினமும் பௌர்ணமி இருந்தால் பூரணச்சந்திரனில் நாம் இத்தனை சந்தோஷம் அடைய முடியாது. இந்த பூரண சந்திர மண்டலத்தை முதலில் தியானித்து அதில் அம்பாளை தியானிக்க வேண்டும். பூரணச்சந்திரனை தியானிக்கிற போதே மனசும் அதுபோல் குளிர்ந்து போகிறது. அங்கே துக்கத்துக்கும் துவேஷத்துக்கும் இடமில்லாமல் சாந்தமாகிறது. வெளி பிரபஞ்சமெல்லாம் ஜீவனுக்குள்ளே இருக்கிறது. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலும் உண்டு என்பார்கள். சகல ஜீவராசிகளுக்கும் அந்தராத்மாவாக இருக்கிற பராசக்தியின் மனசே சந்திரனாக ஆகியிருக்கிறது. புருஷ சுக்தத்தில் இப்படித்தான் சொல்லியிருக்கிறது. இதனால் ஜீவராசிகளின் மனத்துக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இங்கிலீஷில் சித்தப்பிரமை பிடித்தவர்களே லுனாட்டிக் என்கிறார்கள். லூனார் என்றாலே சந்திரனை பற்றியது என்றுதான் அர்த்தம். இது சித்தத்தின் விபரீத நிலையை சந்திரனோடு சேர்த்து சொல்கிறது. சித்தசுத்திக்கு அதே சந்திர மண்டலத்தில் அம்பாள் தியானத்தை நம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. சந்திரனில் அம்பாள் அமர்ந்திருப்பதாக தியானிக்க வேண்டும். தியானம் செய்கிறவனுக்கோ புலித்தோலை ஆசனமாக விதித்திருக்கிறது. சந்திரனுக்கு நேர் எதிராக புலி என்றால் உக்கிரமாக இருக்கிறது. புலி எப்படி தன் லட்சியமான இரையை ஒரே பாய்ச்சலில் பிடித்து விடுகிறதோ, அப்படி நம் தியான லட்சியத்தை மனசு விடாப்பிடியாக பிடித்து கொள்வதற்கே வியாக்ராசனம் விதித்திருக்கிறது. அதில் அமர்ந்து அம்பாளை சந்திரமண்டல வாசினியாக தியானித்தால் நம் மனமும் அவள் மனத்திலிருந்து வந்த சந்திரனைப் போல் குளிர்ச்சியடையும். சந்திரன் தாபத்தை போக்குவது போல் நம் தாபமும் சமணமாகும். சந்திரிகையில் இருட்டு விலகுகிற மாதிரி அஞ்ஞானம் விலகும். சூரியனை ஞானஸ்வரூபமாக சொல்லியிருக்கிறது. ஆனால் சூரிய பிரகாசம் தாபம் உண்டாக்குகிறது. அதுவே சந்திரனில் பிரதிபலித்து பரம சீதளமாகிறது. சந்திரனுக்கு ஸ்வபாவமாக ஒளி கிடையாது. அம்பாள் சூரியனைப் போல் ஸ்வயம் பிரகாசமாகவும் சந்திரனைப் போல் சீதளமாகவும் இருக்கிறாள். தாபத்தை போக்கும் போதே ஞான பிரகாசமும் தருகிறாள். ஞானம் தருகிற குருமூர்த்தி அவளேதான். காளிதாசர், தேசிக ரூபனே தர்ச்சித்தாப்புதயம், குரு வடிவத்தில் வந்து தன் மகிமையை காட்டுகிறவள் என்று அம்பிகையை வர்ணிக்கிறார். எனவே சந்திரமண்டலத்தில் குரு பாதத்தையும் தியானிக்கலாம். நம் தாபங்கள் விலகவும் ஞான பிரகாசம் உண்டாகவும் நாம் எல்லோரிடமும் குளிர்ந்து இருக்கவும் இம்மாதிரி சந்திரமண்டலத்தில் அம்பாளையும் குரு பாதுகையையோ தியானிக்க வேண்டும். அம்பாளையே குருவாக தியானிக்க வேண்டும்.